கருவேப்பிலை குழம்பு செய்யறதுக்கு ஒரு வடச்சட்டில ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லி, ஒரு ஸ்பூன் சீரகம், கால் ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் மிளகு, அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதெல்லாம் வந்து இப்ப நல்லா வறுத்துடலாம். நல்லா வரப்பட்டுருச்சு. இப்ப இதோட வந்து நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் சேர்த்துக்க போறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. கருவேப்பிலை வந்து பொரிஞ்சு வரட்டும், ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை. இந்த சூட்லயே வந்து கருவேப்பிலை பொரிஞ்சிரும், சோ அதனால நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க, அதே ஹீட்லயே வந்து கருவேப்பிலை எவ்வளவு அழகா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். இதை இப்ப தண்ணியில் நனைய வச்சிடலாம். இப்ப நம்ம வறுத்ததெல்லாம் ஒரு மிக்சி ஜார்ல மாத்திருக்கேன். இதோட நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்க போறேன். நீங்க சேர்த்துக்கணும், இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட இன்னும் குழம்பு வந்து கொஞ்சம் திக்கா வரும், அதுக்காக தான். இது எல்லாத்தையும் இப்ப நல்லா அரைச்சிடலாம். கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அரைச்சிருங்க, பேஸ்ட் ஆக்கிருங்க. நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு. ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து அதிகமா சேர்த்துக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் சூப்பரா வரும். மேல வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்ப அதுல ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு நல்லா உடையட்டும். கடுகு நல்லா உடைஞ்சிருச்சு. இப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததும் நான் ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு 5-6 பல்லுப்பு வந்து பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் சேர்த்துக்க போறேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த ரெண்டுலயும் செய்யுங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வெங்காயம் பூண்டு நல்லா வெந்துடுச்சு. இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்ப இதுல நான் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்க போறேன். உப்பு சேர்த்து வதங்கினா நல்லா வதங்கிடும் சீக்கிரமா. இப்ப நல்லா வதங்கிடுச்சு. இப்ப வந்து நம்ம கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துடலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த மசாலா அதை சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுறலாம். இதோட கரைச்சு வச்சிருக்கிற புளி தண்ணி சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமா நான் தண்ணி சேர்க்க போறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். எண்ணெய் வந்து மேல பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும்.
இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்தேன் இப்போ 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் எல்லாம் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருச்சு குழம்பு சூப்பரா வந்திருச்சு பாருங்க எவ்வளவு திக்கா இருக்குன்னு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்